بسم الله الرحمن الرحيم. இப்போ மபடியான லர்ஃபுகள் அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு வர்றோம். அதில் கடைசி பகுதி நிறைவு கட்டத்துக்கு வந்தாச்சு. நஃபீச்சப்பட்ட மாலியான ஃபேலுக்கு கத்து அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படும். கத்துன்னு அறவே அப்படிங்கிறத படித்தோம். எப்படி கத்து அப்படிங்கிறது மாலி மன்ஃபிக்கு இருக்கோ அதே போல் ஆவுலு ஆவுலுன்னு சொல்லலாம், அல்லது ஐனுக்கு லம் வச்சு ஊலுன்னு சொல்லலாம். நஃபி செய்யப்பட்ட முஸ்தக்பிலான ஃபேலுக்குரியது ஊலு அப்படிங்கிறது. நஃபி செய்யப்பட்ட முஸ்தக்பிலான ஃபேலுக்கு அறவே அப்படிங்கிற அர்த்தத்தில் நம்ம பயன்படுத்துகிறா இருந்தால் ஆவுலு அப்படிங்கிறத பயன்படுத்தணும். கத்துங்கிற வார்த்தையை இதுக்கு பயன்படுத்த முடியாது. இந்த ஆவுலு அப்படிங்கிறது வந்து லம்மின் மீது மபினி. அதே மாதிரி அம்சி, இது கசர் மீது மபினி. ஹிஜாஸ் வாசிகள் இடத்துல கசர் மீது மபினி. இந்த அம்சிங்கிறதும் அந்த மபினியான லர்ஃபிலிருந்து உள்ளது தான். அதே போல் மபினி அல்லாத சில லர்ஃபுகள் இருக்குது, யவும் இருக்குது. மபினி அல்லாத இந்த லர்ஃபு ஜும்லாவின் பக்கமோ இது அப்படிங்கிற களிமான் பக்கமோ இலாஃபத் செய்யப்பட்டால் இந்த மபினி அல்லாத அந்த யோம அப்படிங்கிற வார்த்தையை ஃபத்தஹின் மீது மபினியாக்குவது கூடும். ஹாதா இந்த நாள், இந்த மர்மை யோம என்ஃபாவு சாதுகீன சிதுக்குகும், உண்மையாளர்களுக்கு அவருடைய உண்மை பயனைக்கும் பயனளிக்கும் நாளாக இருக்கும். இப்போ ஹாதான்னு சொல்லிட்டு முதுதா யோமுன்னு சொல்லணும். நான் எவுமே அப்படின்னு சொல்லி ஃபத்தஹின் மீது மபினியாக்கி சொல்கிறோம். ஏன்னா எவுமே அப்படிங்கிறத மபினி அல்லாத இந்த லர்ஃபை என்ஃபாவு அப்படிங்கிற ஜும்லாவின் பக்கம் இலாபத் செஞ்சு சொல்கிறதுனால ஃபத்தஹின் மீது மபினியாக்குவது கூடும். அதே போல் எவுமை இதின் ஹீன இதின் இது எவுமை இது ஹீன இது இதன் பக்கம் இது இலாபச் செய்யப்படுறதுனால இந்த எவுமை அப்படிங்கிறத ஃபத்தஹின் மீது மபினியாக்குறது கூடும் அப்படின்னு நினைச்சிராங்க சொல்கிறாங்க. லாஸ்ட்டில் பார்ப்போம் அந்த இதை. ஒமின்ஹா ஆவுலு, மபினியா லர்ஃபிழந்துள்ளதாக இருக்கும் ஆவுலு என்பது லில் முஸ்தக்பில் மன்ஃபி, நஃபி செய்யப்பட்ட முஸ்தக்பிலான ஃபேலுக்குரிய ஆவுலு என்பது மபினியான லர்ஃபிழந்துள்ளதாக இருக்கும். நக உதாரணமாக லா அதரிபுஹு ஆவுலு, அறவே இனிமேல் நான் அவனை அடிக்க மாட்டேன் என்பதே போல. ஒமின்ஹா அம்சி, அம்சி என்பதும் இந்த மபினியான லர்ஃபிலிருந்து உள்ளதாக இருக்கும். பில் கசரி, கசரை கொண்டு. ஐந்த அஹில் ஹிஜாசி, ஹிஜாஸ் வாசிகளிடத்திலே கசரை கொண்டு அம்சி என்பது மபினியான லர்ஃபிலிருந்து உள்ளதாக இருக்கும். முலாஹலா குறிப்பு, இதா உலீஃபல் லுரூஃபுல் ஹைரு ஹைருல் மபினியத்து, மபினி அல்லாத லர்ஃபுகள் இலாஃபத் செய்யப்பட்டால் இரல் ஜும்லத்தி ஜும்லான் பக்க இலாஃபத் செய்யப்பட்டால் அவ் அல்லது இலா இது இது என்ற களிமான் பக்கம் இலாஃபத் செய்யப்பட்டால் ஜாஸ பினாவுகா, அதை இந்த மபினி அல்லாத அந்த லர்ஃபை மபினியாக்குவது கூடும். அலல் ஃபதஹி, ஃபதஹின் மீது மபினியாக்குவது கூடும். ஃபகௌலிஹி தஆலா, அல்லாஹ்வுடைய சொல்லை போல. ஹாதா இந்த நாள், இந்த மறுமை யவும என்ஃபு சுவாதுகீன சுதுக்குகும், உண்மையாளர்களுக்கு அவருடைய உண்மை பயனளிக்கும் நாளாக இருக்கும். யவுமு அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஹபர்னு பிரார்னு பார்த்தா ஆனால் யவும என்பது மபினி இல்லாத அந்த யவும அப்படிங்கிற அந்த லருஃபு என்ஃபு அப்படிங்கிற ஜும்லான் பக்கம் இலாஃபா செய்யப்பட்டதுனால ஃபத்தஹின் மீது மபினியாக்கி சொல்கிறது கூடும். யவும என்று சொல்வது கூடும். யோமுன்னு சொல்லிக்கலாம். வ க யோம இதின் ஹீன இதின் என்பதை போல யோம அப்படிங்கிறது இது அப்படிங்கிற களிமான் பக்கம், ஹீன அப்படிங்கிறது இது அப்படிங்கிற களிமான் பக்கம் இலாபம் செய்யப்படுறதுனால யோம என்று ஃபத்தஹின் மீது மபினியாக்கி சொல்கிறது, ஹீன ஃபத்தஹின் மபினியாக்கி சொல்கிறது கூடும் அப்படிங்கிற என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அடுத்து கதாலிக்க, இதே போல் தான் களிமத்து மிஸ்லா கைர,
த கைரா மிஸ்லா அப்படிங்கிறது இதே போல தான். இது மபுனி அல்லாத லருஃபு. ஆனால் மா வான் வா அண்ண, மா உடனோ அண்ணுடனோ அண்ண உடனோ இந்த மிஸ்லு மிஸ்லா கைரங்கிற வார்த்தை சேர்மையானால் இதுவும் மபுனியாக்கப்படும். எப்படி யோமா அப்படிங்கிற வார்த்தை இது அப்படிங்கிற களிமாவோட சேர்ந்தோன்னு மபுனியாக்கப்பட்டுச்சோ, இந்த யோமா அப்படிங்கிற வார்த்தை என்ஃபோ அப்படிங்கிற ஜும்லாவின் பக்கம் சேர்த்து இலாவ செஞ்சு சொல்லும் பொழுது எப்படி இது மபுனியாக்கப்பட்டுச்சோ, அதே போல் மிஸ்லா கைரா அப்படிங்கிற வாசகம் மாவோட அன்னோட அன்னவோட சேர்த்து சொல்லும் பொழுது இது மபுனியாக்கப்படும். தக்கூலு இப்போ கதாலிக்கு இதே போல தான். களிமத்து மிஸ்லு கைரு, கைரு மிஸ்லு அப்படிங்கிற வார்த்தை இதே போல தான். மா மா வா அன் வா அன்ன, மாவுடன் அன்னுடன் அன்னவுடன் சேர்ந்து விடக்கூடிய இந்த மிஸ்லு கைரு என்பதும் இதே போல தான். தக்குள் நீ சொல்வாய், அல் அரப்துஹு அவனை நான் அடித்தேன், மிஸ்லமா அல் அரப செய்தன், ஜெய்து அடிப்பது போல் அவனை நான் அடித்தேன். மிஸ்ல வந்திருக்கு ஃபத்தஹின் மபினி, ஏன் மாவோடு சேர்த்து சொல்கிறதுனால. அதே போல் மிஸ்ல அன்ல அரப செய்தன், ஜெய்து அடித்தது போல் அவனை நான் அடித்தேன். மிஸ்ல ஃபத்தஹின் மபினி, இது வந்து மபுனி அல்லாத வார்த்தை தான். ஆனால் அன்னோட சேர்ந்தவுடனே ஃபதஹின் மபுனி ஆகிட்டு. அதே போல் கைர அன்ன லரப ஜெய்துன், இந்த கைர அப்படிங்கிறது வந்து மபுனி இல்லாத வார்த்தை தான். அன்னோட சேர்ந்து சொல்லும் பொழுது மபுனியாக்கப்பட்டுரும் அப்படிங்கிற தகவல் என்ன சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் ஜல்லஷானஹு தாலா அவங்களோட இல்மில் நினைவாற்றல அறிவாற்றல நீண்டா இல்லை உடல் ஆரோக்கியத்தில் பொருளாதாரத்தில் மன மகிழ்வில் எல்லா நன்மையில் அல்லாஹ் அவங்களுக்கு மென்மேலும் பரக்கத்தும் ரஹமத்தும் செய்வானாக. அவங்களுடைய ஹலாலான எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி தருவானாக. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு சந்தேகம் இருக்குமேனால் 8220999330 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்கள் சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.